அஞ்சாறு படத்துல டைரக்டர் லிங்குசாமி கத்துக்கிட்ட வித்தைகள் எல்லாத்தையும் இறக்கி வச்ச மாதிரி போன கிளிப்ல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டேன். ஒரே ரூட் வேர்ட்ல இருந்து 15-20 words நீங்க கத்துக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல மெனுவை கொஞ்சம் ஹெவி ஆகிட்டேன். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். காட் ரிலிஜனை பத்தி இன்னும் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு நம்ம இந்த மேட்டரை முடிச்சுக்கலாம். அக்னாஸ்டிசம் ஒரு வேர்டு இருக்கு, இது நவுன். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், கடவுளை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கொள்கை தான் அக்னாஸ்டிசம். இதுக்கு இன்னொரு நவுன் ஃபார்ம் இருக்கு, அக்னாஸ்டிக். ஐ எம் அக்னாஸ்டிக், அதுக்கு எக்ஸாம்பிள் இது. அக்னாஸ்டிக் தான் அட்ஜெக்டிவ் ஃபார்ம்க்கு யூஸ் பண்றோம். மை என்டையர் ஃபேமிலி இஸ் அக்னாஸ்டிக் சொல்லலாம். ஸோ நவுன் அட்ஜெக்டிவ் ரெண்டுத்துக்குமே அக்னாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலா டிஇசம் ஒரு வேர்டு இருக்கு, DEISM. இதோட மீனிங் என்னன்னா, கடவுள் வந்து உலகத்தை உருவாக்குறாரு, அதுக்கப்புறம் உங்க பாடுபா நீங்களே பாத்துங்கன்னு மனுஷங்களை விட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு அவரோட இன்ஃபுளுயன்ஸே கிடையாது, உருவாக்கினது மட்டும்தான் அவர் வேற. அப்புறம் அவர் உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற கான்செப்ட் தான் டிஇசம். இந்த டிஇசம் ஃபாலோ பண்றவங்க டிஇசம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க தீஇஸ்டா, ஏதீஇஸ்டா, மோனோதீஇஸ்டா, பாலிதீஇஸ்டா, பான்தீஇஸ்டா, அக்னாஸ்டிக்கா அல்லது டிஇஸ்டா, பை